நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை கச்சேரி ஸ்கூல் தெருவை சேர்ந்தவர் தான் கோபி, வயது 38. இவர் ஒரு கார் ஓட்டுநர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சரவணன் வயது 35 என்பவரின் மனைவியான ரமணிக்கும் பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்குமான நெருக்கம் அதிகமானதை அடுத்து ஓராண்டுக்கு முன்னர் கணவரை பிரிந்து ரமணி காதலனான கோபியுடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. தற்சமயம் இருவருமே பெங்களூருவில் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. தனக்கு துரோகம் செய்த மனைவியான ரமணி மீதும் அவரை அழைத்துச் சென்ற காதலனான கோபி மீதும் சரவணன் கொலைவெறியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் பெங்களூருவிலிருந்து வேலூருக்கு வந்திருக்கிறார் கோபி. இதனை அறிந்த சரவணன் அவரை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்திருக்கிறார். அதன்படி அம்மனாங்குட்டை என்ற பகுதியில் நின்றிருந்த கோபியை நேற்று முன்தினம் இரவு சரவணன் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. உறவினர்கள் கோபியை மீட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி கோபியும் நேற்று மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை தீவிரமாக தேடி வருகிறார்கள். கொலைக்கு உடந்தையாக மேலும் 2 பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்களை பிடிக்கவும் போலீசார் தீவிரம் காட்டியும் வருகிறார்கள்.